வெல்கம் டு சிஏ தமிழ் சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் ஆரம்பித்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ சைட் பை சைடு அதுவும் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்ஸ் தேடி வந்திருந்தீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோவும் பார்த்துருங்க, இந்த ஐ அக்கௌண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ சாப்டர் 14 ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ செட் பிலேருந்து பார்ப்போம். செட் பி செட் சி ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக போட்டுடலாம். ஸோ செட் பி, அவுட் ஆஃப் 1000 persons 25% were industrial worker and rest were agriculture worker. 300% enjoy World Cup match on TV. 30% of people who were not watch a World Cup match were industrial worker. What is the number of agriculture worker who enjoy World Cup match on TV? So question understanding பண்ணுவோம். மொத்தமா 1000 persons இருக்காங்க, அதுல 25% வந்து industrial worker, மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் யாரு agriculture worker. அந்த அக்ரிகல்ச்சர், ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ கொஸ்டின்ல இருந்து நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 300% என்ஜாய் வேர்ல்டு கப் மேட்ச் ஆன் டிவி. ஒரு வேர்ல்டு கப் மேட்சை 300% வந்து டிவியில பாக்குறாங்க, ஓகேவா? டோட்டலா 30% ஆஃப் பீப்புள் ஹூ வேர் நாட் வாட்ச் த வேர்ல்டு கப் மேட்ச் வேர் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர். அதே மாதிரி 30% ஆஃப் பீப்புள் வந்து வேர்ல்டு கப் மேட்ச் பார்க்கல, அவங்கெல்லாம் யாருன்னா அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர் கிடையாது, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர் ஹூ ஹேட் என்ஜாய் த வேர்ல்டு கப் மேட்ச் ஆன் டிவி? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க நம்மள்ட்ட, அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர் வந்து எத்தனை பேர் வேர்ல்டு கப் மேட்ச்சை டிவியில் பார்த்துருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்குமே நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் வந்து ஒரே மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது நான் சிம்பிளாக கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன், என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கிறத ஒரு நீட்டான ஒரு கிராஃப் மாதிரி, ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு அதில் நீட்டாக எழுதிக்கிட்டு கொஸ்டின் உள்ளதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிமைனிங் வேல்யூலாம் நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர், அதே மாதிரி வேர்ல்டு கப் மேட்ச் டிவியில் பார்த்தவங்க பார்க்காதவங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், ஸோ IWன்னு எழுதியிருக்கேன், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர், ஓகேவா? இது ரெண்டும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்தவங்க, நான் வாட்ச் ஆஃப் வேர்ல்டு கப் மேட்ச் NCWன்னு எழுதியிருக்கேன். ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர், வேர்ல்டு கப் பார்த்தவங்க பார்க்காதவங்க எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டோட்டல். ஸோ இங்கே ஒரு டோட்டல், அதே மாதிரி இங்கே ஒரு டோட்டல் இருக்கும். ஸோ அதாவது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் எவ்வளோ, அக்ரிகல்ச்சர் ஒர்க்கருங்கிறதுக்கு இங்கே ஒரு டோட்டல் இருக்கும். ஸோ டோட்டல், ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த கிராஃப் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே எடுத்து இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ரிமைனிங் வேல்யூ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கிராஃப் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ சால்வ் பண்ணலாம். மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள், அவுட் ஆஃப் 1000 persons. ஸோ எனக்கு இதோட டோட்டலும் இதோட டோட்டலும் மொத்தமாக 1000, ஓகேவா? ஸோ 1000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 25% வேர் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர். இந்த 1000ல் மொத்தமாக இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், ஸோ இந்த காலம்ல எவ்வளோனா 25%. ஸோ 1000ல் 25%ங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250. ஸோ இப்போ 1000ல் 250 வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கராக இருந்தால் இந்த ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? ஸோ நமக்கு டோட்டல் 1000 வரணும், இங்கே 250 இருக்கு. ஸோ இங்கே என்ன போட்டால் 1000 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750. ஸோ 750 + 250 1000. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, 25% இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், ரெஸ்ட் வேர் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர். ஸோ அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். 300% என்ஜாய்டு வேர்ல்டு கப் மேட்ச் ஆன் டிவி. ஸோ மொத்தமாக வேர்ல்டு கப் மேட்ச் டிவியில் பார்த்தவங்க அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 300% என்ஜாய்டு வேர்ல்டு கப் மேட்ச் ஆன் டிவி. ஸோ மொத்தமாக வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்தவங்க எவ்வளோனா 300. ஸோ இங்கே 1000 இருக்கு, இங்கே 300 இருக்கு. வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்தவங்க 1000ல் 300 பேர் வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்துறாங்க. அப்போ பார்க்காதவங்க எவ்வளோ இருக்கும்? 700. அதாவது 1000 - 300 700. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 30% ஆஃப் பீப்புள் ஹூ ஹேட் நாட் வாட்ச் வேர்ல்டு கப் மேட்ச் வேர் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர். ஸோ 30% பீப்புள் வந்து வேர்ல்டு கப் மேட்ச் பார்க்காதவங்க, 30% பீப்புள் வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கரா. ஸோ மொத்தமாக வேர்ல்டு கப் மேட்ச் பார்க்காதவங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வேர்ல்டு கப் மேட்ச் வந்து 700. இதில் 30%, அதாவது 700 × 30 ÷ 100 210, அதாவது 210 பேர் வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க 30% பீப்புள் நாட் வாட்ச் வேர்ல்டு கப் மேட்ச் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 210, ஓகேவா? ஸோ இதுக்குள்ள ரிமைனிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 மைனஸ் 210 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 490. ஸோ 490 ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. நான் இதை கண்டுபிடிச்சதுனால ரிமைனிங் இதில் எவ்வளோ ரிமைனிங்னே நான் ரிமைனிங் ப்ராக்கெட் எல்லாமே ஃபில் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 250 வரணும், இங்கே 210 இருக்குது. ஸோ இங்கே 40. ஸோ ரிமைனிங் 40. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 250 டோட்டல் வந்துடும். அதே மாதிரி இங்கே 750 இருக்குது, இங்கே 490 இருக்குது. ஸோ 750 மைனஸ் 490 ஸோ 260. ஸோ இங்கே 260. இப்போ எல்லா காலமுமே நமக்கு வந்து சால்வ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர் ஹூ ஹேட் என்ஜாய்டு வேர்ல்டு கப் மேட்ச் ஆன் டிவி. ஸோ அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர் இருந்தா இருக்காங்க. அதுல என்ன கேட்குறாங்க, வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்தவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. வேர்ல்டு கப் மேட்ச் இருந்தா இருக்கு, அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர் இருந்தா இருக்காங்க. ஸோ ஆன்சர் 260. அப்போ 260 பேர் வேர்ல்டு கப் மேட்ச்சை டிவியில் பார்த்துருக்காங்க. அதில் அக்ரிகல்ச்சர் ஒர்க் வந்து 260 பேர் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கு வேர்ல்டு கப் மேட்ச்சை டிவியில் பார்த்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 260. சம் நம்பர் 2. ஸோ சம் நம்பர் 1 பார்த்தோம், இப்போ சம் நம்பர் 2. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஸோ அதே மெத்தட் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். த சாம்பிள் ஸ்டடி ஆஃப் பீப்புள் ஆஃப் அன் ஏரியா ரிவல் தட் டோட்டல் நம்பர் ஆஃப் உமன் வார் 40% and a percentage of coffee drinker were 45 as the whole and percentage of male coffee drinker was 20. What was the percentage of female non-coffee drinker? அப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஃபர்ஸ்ட்டு, அடுத்து ஃபீமெயில், ஸோ ஃபீமெயில், அதுக்கப்புறம் காஃபி ட்ரிங்கர், நான் காஃபி ட்ரிங்கர். ஸோ நம்ம ஒரு காலம் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் ஈஸியா ஒரு காலம் நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே அடுத்தலாம் உங்களுக்கு ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுல இங்க டோட்டல், அதே மாதிரி இங்க ஒரு டோட்டல். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்ப கொஸ்டின்ல உள்ளதை எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாமே பெர்சன்டேஜ். ஓகேவா, ஸோ உமன் ஆர் 40%, காஃபி ட்ரிங்கர் 45%. ஸோ எல்லாமே இது. அப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்றது நம்ம பெர்சன்டேஜ்ல தான் சால்வ் பண்றோம். ஸோ நம்ம டிவைட் பை 100ங்கிறத போட வேணாம், நம்ம அப்படி பெர்சன்டேஜ்லேயே சம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கொஸ்டின். இப்போ பார்ப்போம். த சாம்பிள் ஸ்டடி ஆஃப் பீப்புள் ஆஃப் ஏரியா ரிவல் டோட்டல் நம்பர் ஆஃப் உமன் வேர் 40%. ஸோ உமன்ல, அதாவது ஃபீமேல டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40%. அப்போ அதாவது பெர்சன்டேஜ்னாலே நமக்கு மொத்த டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளோனா 100. ஸோ அந்த 100%ல 40% வந்து உமன், அப்போ 60% வந்து மெயில். ஓகேவா, அதாவது மென். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 40. அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் காஃபி ட்ரிங்கர் வேர் 45 அஸ் அ ஹோல். அப்போ காஃபி ட்ரிங்கரோட மொத்த டோட்டல் வந்து 45%. அப்போ 45. ஸோ 100 மைனஸ் 45, ரிமைனிங் எவ்வளோ வரும், 55%. ஸோ 55% வந்து நான் காஃபி ட்ரிங்கர். ஓகேவா, இதுல 100%ல 45% காஃபி குடிச்சாங்கன்னா 55% காஃபி குடிக்கல. நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். அண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் மெயில் காஃபி ட்ரிங்கர் வாஸ் 20. ஸோ மொத்த காஃபி ட்ரிங்கர்ல 45, இதுல மெயில் மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 20%. ஸோ 20% மெயில், 40% டோட்டல். அப்படின்னா ஃபீமேல் எவ்வளோ, 25%. என்ன ஆட் பண்ணோம், 45. ஸோ கரெக்டாக ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ரிமைனிங்லாம் நம்ம கொஸ்டினுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு ரிமைனிங்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ பெர்சன்டேஜ் எல்லாமே பெர்சன்டேஜ் தான். ஸோ இங்கே பாருங்க, டோட்டல் 60%, இங்கே 20%. ஸோ இங்கே எவ்வளோ மிஸ் ஆகுது, 40%. ஸோ 20 + 40 = 60. அதே மாதிரி இங்கே 40, இங்கே 25, இங்கே மிஸ் ஆகுது 15%. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கொஸ்டின் உள்ளதை நம்ம மொத்த கொடுத்துருக்க 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மெயில், ஃபீமேல், காஃபி ட்ரிங்கர், நான் காஃபி ட்ரிங்கர், அதில் உள்ளதெல்லாம் எடுத்து நம்ம அப்படி இப்படியே சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரிமைனிங் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க இதை வச்சு ரிமைனிங் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம அப்படி தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதில் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். வாட் வாஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமெயில் நான் காஃபி ட்ரிங்கர்? ஃபீமெயில் இந்த இருக்கு, நான் காஃபி ட்ரிங்கர் வந்து எவ்வளோ, 15%. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். So second sum, option B, 15%.